முன்னாள் பிரதமர் வாஜ்பாய்க்கு வங்கதேச அரசு வழங்கிய விருதை பிரதமர் மோடி பெற்றுக் கொண்டார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய்க்கு வங்கதேச விடுதலை போர் விருது வழங்கும் விழா டாக்காவில் நடந்தது. அரசு சார்பில் வழங்கப்படும் இவ்விருதை வங்கதேச அதிபர் அப்துல் ஹமீத் வழங்கினார். வாஜ்பாய் சார்பில் பிரதமர் மோடி விருதை பெற்றுக் கொண்டார். பாகிஸ்தானிடம் இருந்து விடுதலை பெற 1971 வங்கதேசம் நடத்திய போருக்கு அப்போது எம்பியாக இருந்த வாஜ்பாய் ஆதரவளித்தமைக்காக இவ்விருது வழங்கப்பட்டுள்ளது. விருதை பெற்றுக் கொண்டு மோடி பேசுகையில், வாஜ்பாய் உடல்நலத்துடன் இருந்து விழாவில் கலந்து கொண்டிருந்தால் மிகச் சிறப்பாக இருந்திருக்கும் என்று உருக்கத்துடன் கூறினார். வாஜ்பாய்க்கு கிடைத்த விருது இந்தியர்களுக்கு கிடைத்த விருது என்றும் மோடி கூறினார். விழாவில் பிரதமர் ஷேக் ஹசீனா, மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். டாக்காவிலுள்ள இந்து கோவிலுக்கு சென்று பிரதமர் மோடி பயபக்தியுடன் சாமி கும்பிட்டார். வங்கதேசத்துக்கு சனியன்று சென்ற பிரதமர் மோடி ஞாயிற்றுக்கிழமையன்று காலை 2வது நாள் சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். முதலாவதாக டாக்காவில் லால்பாக் பகுதியில் உள்ள ஸ்ரீ டாக்கீஸ்வரி இந்து கோவிலுக்கு சென்றார். அவரை கோவில் நிர்வாகிகள் நினைவு சின்னம் கொடுத்து வரவேற்றனர். வங்கதேசத்தின் தேசிய கோவில் என்ற சிறப்பை பெற்ற டாக்கீஸ்வரி கோவிலில் சாமிக்கு ஆரத்தி காட்டி பயபக்தியுடன் மோடி வழிபட்டார். அதன் பிறகு டாக்காவில் உள்ள ராமகிருஷ்ணா மிஷனுக்கு மோடி சென்றார். வங்கதேசத்துக்கு 12,800 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்தார். வங்கதேசம் சென்றுள்ள பிரதமர் மோடி தலைநகர் டாக்காவில் அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனாவை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இந்தியா வங்கதேசம் இடையிலான நில எல்லை உடன்பாட்டுக்கு ஒப்புதல் அளிக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அப்போது மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜியும் உடனிருந்தார். மின்சாரம், கடலோர பாதுகாப்பில் ஒத்துழைப்பு, கள்ளநோட்டு புழக்கத்தை தடுத்தல் உள்ளிட்ட 22 ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. நில எல்லை ஒப்பந்தத்தின் மூலம் இரு நாடுகளிடையே இருந்த 41 ஆண்டுகால நில எல்லை பிரச்சனை முடிவுக்கு வருகிறது. இரு நாடுகளின் எல்லையில் சர்ச்சைக்குரிய வகையில் அமைந்துள்ள 161 பகுதிகளை இரு நாடுகளும் பரிமாற்றம் செய்து கொள்ள இந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது. இரு நாடுகளைச் சேர்ந்த 50,000-க்கும் அதிகமான குடிமகன்களின் குடியுரிமை சர்ச்சை முடிவுக்கு வரும். வங்கதேசத்தில் கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ள 12,800 கோடி ரூபாய் கடனுதவியை இந்தியா வழங்கும் எனவும் பிரதமர் மோடி கூறினார். ராகுலுடன் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் சந்தித்து பீகார் தேர்தல் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பீகார் மாநிலத்தில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டசபை தேர்தல் நடக்கிறது. இணைந்து போட்டியிடப் போவதாக ஐக்கிய ஜனதா தளம், ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆகியன அறிவித்த போதும் இரு கட்சிகளிடையே தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வருகிறது. இந்த சூழலில் டெல்லியில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுலை அவரது வீட்டில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் சந்தித்தார். அப்போது பீகார் தேர்தலில் காங்கிரஸ் ஐக்கிய ஜனதா தளம் இணைந்து போட்டியிடுவது குறித்து பேசினர். காங்கிரசுக்கு உரிய தொகுதிகளை கொடுக்க வேண்டும் என ராகுல் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் இரு கட்சிகளிடையே கூட்டணி உடன்பாடு ஏற்பட போவது உறுதியாகியுள்ளது. இந்த கூட்டணியில் லாலு பிரசாத்தின் ராஷ்டிரிய ஜனதா தளத்தை இடம்பெற செய்வதற்கான முயற்சிகளை ஐக்கிய ஜனதா தள தலைவர் சரத் யாதவ் மேற்கொண்டு வருகிறார். திமுக தலைவர் கருணாநிதியை காங்கிரஸ் முன்னாள் தலைவர் தங்கபாலு சந்தித்து பேசினார். தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் தங்கபாலு கருணாநிதியை அவரது கோபாலபுரம் இல்லத்தில் ஞாயிற்றுக்கிழமை சந்தித்து பேசினார். 5 நிமிடங்கள் சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தங்கபாலு, மரியாதை நிமித்தமாக இச்சந்திப்பு நிகழ்ந்ததாகவும் வேறு எந்த காரணமும் இல்லை என்றும் கூறினார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி நுழைவுத் தேர்வை நாடு முழுவதும் 130,000 மாணவர்கள் எழுதினர். ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் உள்ள 150 MBBS இடங்களுக்கு அகில இந்திய அளவில் ஆன்லைன் நுழைவுத் தேர்வு ஞாயிறன்று நடந்தது. நடப்பாண்டிற்கான தேர்வுக்கு நாடு முழுவதும் 137,438 பேர் விண்ணப்பித்திருந்தனர். நாடு முழுவதும் 72 நகரங்களில் அமைக்கப்பட்ட 581 தேர்வு மையங்களில் மாணவர்கள் தேர்வு எழுதினர். மொத்தமுள்ள 150 இடங்களில் புதுச்சேரி மாணவர்களுக்கு 40 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த இடங்களுக்காக 2,510 புதுச்சேரி மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். சர்வதேச யோகா தினத்தில் பங்கேற்க மத்திய அரசு ஊழியர்களுக்கு அழைப்பு விட மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. முதலாவது சர்வதேச யோகா தினமான வரும் 21ஆம் தேதி டெல்லி ராஜபாதையில் பிரம்மாண்ட விழா நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக காங்கிரஸ் தலைவர் சோனியா, துணைத் தலைவர் ராகுல், டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் மற்றும் MPக்கள், மத்திய அமைச்சர்களுக்கு அழைப்பு விடப்பட்டுள்ளது. இவ்விழாவில் பிரதமர் மோடி தலைமையில் 40,000 பேர் ராஜபாதையில் யோகா பயிற்சி செய்வதற்கான ஏற்பாடு நடந்து வருகிறது. ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையில் மக்களை யோகா பயிற்சியில் பங்கேற்க செய்து கின்னஸ் சாதனையை உருவாக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக ராஜபாதையில் நடக்கும் யோகா தினத்தில் பங்கேற்க மத்திய அரசு ஊழியர்களுக்கு அழைப்பு விட அரசு முடிவு செய்துள்ளது. நாடு முழுவதும் 48 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் உள்ளனர். வறட்சியை தாங்கி வளரும் நெல் பயிரை கண்டுபிடித்த கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் தற்போது வெள்ளத்தில் உயிர் வாழும் நெல்லை கண்டுபிடித்துள்ளது. மத்திய மற்றும் சர்வதேச நெல் இனவரித்தி ஆராய்ச்சி நிலையத்துடன் இணைந்து இப்புதிய சாதனை படைத்துள்ளது. ஒடிசா மாநிலத்தில் F13 என்ற நெல் ரகம் வெள்ளத்தில் உயிர் வாழும் தன்மை கொண்டதாக இருக்கிறது. ஆனால் இதன் விளைச்சல் குறைவு. இந்த ரக நெல்லுடன் கோவை வேளாண் பல்கலைக்கழகம்
பல்கலைக்கழகம் கண்டுபிடித்த சிஎஸ்ஆர் 1009 பொன்னி என்ற ரகத்துடன் மரபியல் மாற்றப்பட்டு ஆய்வு நடந்தது. டெல்டா மாவட்டங்களில் உள்ள 200 விவசாயிகளை தேர்ந்தெடுத்து புதிய கண்டுபிடிப்பான சிஎஸ்ஆர் 1009 சப்போன் என்ற ரகத்தை பயிரிட்டு வெள்ள நீரில் மூழ்கடித்து 10 நாள் வரை பார்த்தபோது நெல் பயிர் அழுகாமல் உயிர் வாழ்ந்தது. இது ஒரு கூட்டு முயற்சியில் உருவாக்கப்பட்டது என்பதால் சர்வதேச அளவில் சிஎஸ்ஆர் 1009 சப்போன் ரகம் பல்வேறு நாடுகளில் தற்போது பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. மேகி நூடுல்ஸுக்கு திரிபுரா மாநிலத்திலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் மேகி நூடுல்ஸில் வேதிப்பொருட்களின் அளவு அனுமதிக்கப்பட்டதை காட்டிலும் அதிகமாக இருப்பதாக அண்மையில் தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து டெல்லியில் உள்ள ஆம் ஆத்மி அரசு முதலாவதாக மேகி நூடுல்ஸுக்கு தடை விதித்தது. அதைத் தொடர்ந்து உத்தரகாண்ட், குஜராத், ஜம்மு காஷ்மீர், தமிழ்நாடு, அசாம், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், பீகார், பஞ்சாப், ராஜஸ்தான் மாநிலங்களும் மேகி நூடுல்ஸுக்கு அடுத்தடுத்து தடை விதித்தன. மேகி தடைப்பட்டியலில் கடைசியாக திரிபுரா மாநிலமும் சேர்ந்துள்ளது. இதன் மூலம் மேகி நூடுல்ஸுக்கு தடை விதித்த மாநிலங்களின் எண்ணிக்கை 12 உயர்ந்துள்ளது. மிசோராம், அருணாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்களும் மேகிக்கு தடை விதிப்பது குறித்து தீவிரமாக யோசித்து வருகின்றன. மும்பை கட்டிடத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 7 பலியாகினர். மும்பை அந்தேரி பகுதியில் லேக் ஹோம் சொசைட்டி என்ற பெயரில் 22 தளங்களை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது. 14வது தளத்தில் சனியன்று மாலை 6 வாக்கில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தீ வேகமாக பரவியதைத் தொடர்ந்து பலர் தீயில் சிக்கிக் கொண்டு அலறினர். பல தீயணைப்பு வண்டிகள் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டன. ஆனாலும் தீயில் சிக்கி 7 இறந்தனர். இவர்களில் 3 லிப்டில் சிக்கி கருகினர். பலத்த தீக்காயத்துடன் 30 அதிகமானவர்கள் மும்பையில் உள்ள வெவ்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். மின்கசிவு காரணமாக தீப்பிடித்ததாக மும்பை போலீசார் தெரிவித்தனர். பஞ்சாபில் உள்ள பொற்கோவிலில் திடீர் மோதல் ஏற்பட்டதில் பலர் காயமுற்றனர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவிலில் 1984 ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் என்ற பெயரில் ராணுவம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிகழ்வின் 31வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு பொற்கோவிலில் ஏராளமான சீக்கியர்கள் திரண்டு வழிபாடு நடத்தினர். அப்போது காலிஸ்தான் ஆதரவு கோஷங்களை சில சீக்கிய இளைஞர்கள் எழுப்பினர். இதனால் பொற்கோவில் பாதுகாவலர்கள் அந்த இளைஞர்கள் மீது தடியடி நடத்தினர். இதனால் இருதரப்புக்கும் பயங்கர மோதல் வெடித்தது. இந்த மோதலில் 5 பலத்த காயமடைந்தனர். 2 மண்டை உடைந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட இதுவரை 21 வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். ஆர்கே நகர் தொகுதிக்கு ஜூன் 27 இடைத்தேர்தல் நடக்கிறது. இந்த தொகுதியில் போட்டியிட முதல் நாளை சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி, தேர்தல் மன்னன் பத்மராஜன் உள்ளிட்ட 5 மனு தாக்கல் செய்தனர். ஜூன் 5 முதல்வர் ஜெயலலிதா மனு தாக்கல் செய்தார். தமிழ் மாநில கட்சி சார்பில் போட்டியிடும் பால் கனகராஜ் சனியன்று மனு தாக்கல் செய்தார். இதுவரையில் ஆர்கே நகரில் போட்டியிட ஜெயலலிதா உட்பட 21 மனு தாக்கல் செய்துள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா அறிவித்துள்ளார். மனு தாக்கல் செய்ய ஜூன் 10 கடைசி நாளாகும். திமுக, பாமக, மதிமுக, காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் தேர்தலை புறக்கணித்தன. ராமேஸ்வரம் மீனவர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 14 மீனவர்களை கடந்த 1 இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர். அவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இறால் மீனுக்கு அரசி விலை நிர்ணயம் செய்யக்கோரியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் சனியன்று காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை துவங்கினர். இந்த வேலை நிறுத்தம் ஞாயிறன்று 2வது நாளாக தொடர்ந்தது. இதனால் 100 படகுகள் ராமேஸ்வரம் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்தன. டெல்லியில் அடுத்த ஆண்டு டிரைவர் இல்லா மெட்ரோ ரயில் இயக்கப்பட உள்ளது. டெல்லியின் உயிர் நாடியாக விளங்கும் மெட்ரோ ரயில் போக்குவரத்தில் பல புதுமைகள் புகுத்தப்படுகின்றன. புதுமைக்கெல்லாம் உச்சம் வைத்தாற்போல் டிரைவர் இல்லா மெட்ரோ ரயில் டெல்லிக்கு வந்து சேர்ந்துள்ளது. தென்கொரியாவில் தயாரிக்கப்பட்ட இந்த ரயில் டெல்லியில் உள்ள முகுந்த்பூர் டெப்போவில் நிறுத்தப்பட்டுள்ளது. என்ஜின் டிரைவரை தேவைப்படாத அளவுக்கு பல்வேறு நவீன அம்சங்களுடன் வடிவமைக்கப்பட்ட இந்த ரயிலை டெல்லி மெட்ரோ கட்டுப்பாட்டு அறைகளில் இருந்தபடியே இயக்க முடியும். இந்த ஆண்டு இறுதிக்குள் 6 பெட்டிகளை கொண்ட 20 டிரைவர் இல்லா ரயில்கள் தென்கொரியாவில் தயாரிக்கப்படும் என்றும், அதே நேரத்தில் பெங்களூரில் உள்ள BEML தொழிற்சாலையில் 61 ரயில்கள் வடிவமைக்கப்படும் எனவும் மெட்ரோ ரயில் அதிகாரிகள் தெரிவித்தனர். மத்திய பிரதேசத்தில் பள்ளத்தில் டிராக்டர் பாய்ந்ததில் 7 பலியானார்கள். மத்திய பிரதேச மாநிலம் சத்னா மாவட்டத்தில் ஹலவான் எனும் பகுதியில் நடந்த திருமணத்தில் கலந்து கொண்டு விட்டு டிராக்டரில் மர்குண்டி கிராமத்தை நோக்கி திருமண வீட்டார் சென்று கொண்டிருந்தனர். தர்குண்டி ஆசிரமம் அருகே சென்றபோது தாறுமாறாக ஓடிய டிராக்டர் சாலையோர பள்ளத்தில் பாய்ந்தது. இதில் சம்பவ இடத்திலேயே ஒரு பெண், குழந்தை உட்பட 4 இறந்தனர். பலத்த காயத்துடன் 5 பெர்சிங்பூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அங்கு மேலும் 3 சிகிச்சை பலனின்றி இறந்தனர். விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.
ஐடி நகரான பெங்களூரில் 107 கொத்தடிமை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். பெங்களூரில் உள்ள ஊதுபத்தி தொழிற்சாலையில் கொத்தடிமை தொழிலாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக வந்த புகாரை அடுத்து போலீசார் அந்நிறுவனத்தில் அதிரடி சோதனை போட்டனர். அங்கு கொத்தடிமையாக இருந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த 107 பேரை போலீசார் மீட்டுள்ளனர். 7000 ரூபாய் சம்பளம் தருவதாக கூறி நாள் முழுக்க வேலை வாங்கியதோடு இதுவரையில் ஒரு பைசா கூட தராமல் ஏமாற்றி வந்தது விசாரணையில் தெரிய வந்தது. அதையடுத்து நிறுவன உரிமையாளர் உட்பட 4 கைது செய்யப்பட்டனர். மீட்கப்பட்ட தொழிலாளர்கள் ஜார்க்கண்டில் உள்ள அவர்களது சொந்த ஊரான கூண்டிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மும்பை தாக்குதலில் பலியானோருக்கு நெதர்லாந்து பிரதமர் அஞ்சலி செலுத்தினார். நெதர்லாந்து பிரதமர் மார்க் ருட்டே 3 பயணமாக டெல்லிக்கு வெள்ளியன்று வந்தார். அன்றைய தினம் பிரதமர் மோடியை சந்தித்த ருட்டே 2 பயணமாக மும்பைக்கு சென்றார். மும்பையில் 2008 ஆண்டில் பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்ட தாஜ்மஹால் பேலஸ் நட்சத்திர ஹோட்டலுக்கு சென்றார். அத்தாக்குதல் சம்பவத்தில் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்ட 166 அப்பாவிகளின் நினைவாக அங்கு மலர்வளையம் வைத்து பிரதமர் மார்க் ருட்டே அஞ்சலி செலுத்தினார். தங்கத்தின் விலை ஞாயிறன்று ஒரு சவரன் 20,168 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,521 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 39.70 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 37,145 ரூபாயாக இருந்தது. ஹீரோ காமெடியனாக பயணத்தை தொடர உள்ளதாக சந்தானம் தெரிவித்தார். இனிமே இப்படித்தான் படத்தில் ஹீரோ வேடம் கட்டிய சந்தானம் இனிமே ஹீரோ வேடம்தான் என்று கோலிவுட்டில் பேசப்பட்டது. ஆனால் ஹீரோ காமெடியன் ரோலில் கலந்து பயணிக்க உள்ளதாக சந்தானம் கூறினார். இனிமே இப்படிதானா, இனிமே ஹீரோ தான் காமெடி பண்ண மாட்டாரு அப்படின்ட்டு. அது பர்சனல் லைஃபுக்கு வச்ச டைட்டில் இல்ல, படத்துக்கான டைட்டில். ஒரு எண்ட்ல நல்ல ஒரு சென்டிமெண்டான ஒரு கிளைமேக்ஸ் இருக்கு, சோ அதுக்கு இந்த டைட்டில் தேவைப்படுது. சொந்த ஊரில் தான் உணர்ச்சி தெரிய வரும் என்று இயக்குனர் ராஜமௌலி தெரிவித்தார். பாகுபலி படத்தின் பிரம்மாண்டமான ட்ரெய்லரை வெளியிட்ட இயக்குனர் ராஜமௌலி தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். சொந்த ஊர்ல கத்துக்கிட்டு வெளியே ஊர் போயிட்டு அங்கே ஒரு நேம் வாங்கிட்டு திரும்பி சொந்த ஊர் வந்த ஒரு எந்த மாதிரி எமோஷன் இருக்கும்?